Excuse me, boss. Maybe they're meaning money now, and maybe the mustard wine type of tax. Next time, the Injipuli mean for a bone, mean and lollipop. You go Tamil, like a Nilgiri chicken. Okay, money now, you go over 100% discount now. Code trade with this one, yeah. ஹலோ யூனிவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் குல்குல் வாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, ட்ரெல்லா தான், டிநகரில் இருக்குது. ஸோ ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்னால ஆம்பியன்ஸும் செம்மையாக இருக்குது, பட் அந்த காற்று அடிக்கிறதுனால நம்ம மைக் ஒர்க் ஆகல அவுட் சைடில். ஸோ அதுக்காக தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா கோட்லாம் போட்டு வந்திருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம போகிற இடம் இல்லாமல் ஐஃபையாக இருக்கலாம் நல்லா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் கோட்லாம் போட்டு வந்தேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ யூனிவர்ஸ், அது வந்து உள்ள வந்து ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணிட்டோம். பேர் எல்லாமே இந்த பேர் தான், எல்லாமே தமிழில் இருக்கு. எல்லாமே செப்பு தமிழில் இருக்கு. நான் பேர் அடைய கீழே போடுறேன், அதுவும் மறந்துச்சு. பேர்லாம் நான் கீழே போட்டுறேன். வீடியோ பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாலிபாப் சிக்கன் லாலிபாப். இதுக்கும் தமிழில் பேர் நீலகிரியா, நீலகிரி சிக்கன். இது நான் பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர், நீலகிரியா. அது கோல்டு வேறு இருக்குது, கோல்டில் சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் இருக்குது. அதான் அதனால பெப்பர்லாம் நான் காட்டமாக போட்டு வாங்கியிருக்கோம். தெரியுது அந்த கோல்டு இருந்தாலுமே தெரியுது. இது வந்து கார சட்னி, சிம்பிளாக தான் கார சட்னி. அது சாஸ்லாம் இல்லை, கார சட்னி. கார சட்னி எடுத்து சாப்பிடும்போது நீ பெப்பரு கார சட்னியும் நல்லா தூக்கி கொடுக்குது. கோல்டு இருந்தாலும் லைட்டாக தெரியுது. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இதுலேயே காரம் தெரியுது, கோல்டு இருந்தால் நல்லா காலம் காரம் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இஞ்சிப்புளி மீன் சாப்பிட போகிறோம். மீன் தமிழில் பேர் நல்லா சூப்பராக, பேருக்கே சாப்பிடலாம் போல சாப்பிட்டு போகும். நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த புளி பேருக்கு வச்ச மாதிரி அந்த புளிப்பு நேச்சுரல் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மீனும் நிறைய மீன்லாம் அந்த முள்ளுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக விஷயம் மட்டும் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த புளிப்புனஸ் செம்மையாக இருக்குது, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, சூப்பராக. நெக்ஸ்ட்டு வந்து இதான் சுட சுடாக இருக்குது. நம்ம எப்பவுமே சூடு ஆறிட்டு சாப்பிடுவோம். இதான் சுட சுடாக இருக்குது, இன்னமும் சூடாக இருக்குது. ப்ரான், சில்லி ப்ரான். எப்போ சில்லி சிக்கன், சில்லி பீஃப், சில்லி மட்டன் சாப்பிட்ருக்கோம். சில்லி ப்ரான் சூடான செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே வந்து அந்த சில்லினஸ் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் காரமாக இருக்குது, காட்டமாக இருக்குது. சூடாக இருந்தாலும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். காட்டும் போது அதுமாதிரி சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்ருப்பீங்க, டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி ப்ரான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மலாய் சிக்கன். ஆல்ரெடி நம்ம இதில் ராயபுரம் மெட்ராஸ் கிச்சனை சாப்பிட்ருக்கோம், அது தனி ஃப்ளேவரு. இது வந்து அதேமாதிரி மலாய் சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். அது ஃபுல்லாக மலாய் ஊறி இருந்தது, இல்லை சாசியாக இருந்தது, இல்லை வந்து நம்ம தொட்டு சாப்பிடுவோம். சட்டில்டாக இருக்குது. அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் ஒருவா தெரியல, ஆனால் சட்டில்டாக இருக்குது. அதேமாதிரி ஒரு இன்னொரு மேட்ரு இருக்குது. நான் அப்பமா வீடியோ பார்த்துட்டு இருக்க தொடர்ந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட போகிறோம். எப்படி மெலிஸாக இருக்குது பாருங்களா, தின்னா. எப்போ இட்டாலியன் பீஸா சாப்பிட்ருக்கோம், தின்னா. இது வந்து சிக்கன், மெலிஸான சிக்கன் ரோஸ்ட். அதே கார சட்னி தான், கார சட்னி சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் கார சட்னி ரொம்ப பிடிக்கும், அதில் ஒரு டிப். அந்த கிறிஸ்டினஸ் நல்லா இருக்குது. சிக்கன் இவ்வளோ மெலிசாக பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. சிக்கன் சிக்கன் பண்ண எப்படி இருக்குது பாருங்க, மெலிசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நூல் பரோட்டா சாப்பிட போகிறோம். நூலில் என்னது, நூல் மாதிரி எது இருக்குது, சேமியா மாதிரி தான் நூல் இருக்கும். நூல் நூலாக சேமியா இருக்கும். இது வந்து இதில் வந்து மட்டன் பரோட்டாவில், அம்மா வந்து உப்பு கறி மட்டன். பேரு செம்மையா இருக்கு, சூப்பரா. பேருக்காகவே சாப்பிடலாம் போல. என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க. பாட்டுனால சவுச்சவாக இருக்கும் இது. ஆனால் இது ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இது வாங்கி, ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. நான் எடுத்து ரொம்ப அதிகமாக போட்டதுனால சவுச்சவாக இருக்குது. இது உப்பு கறி மட்டன் சூப்பராக இருக்குது, நல்லா காட்டமாக தொக்கு, நல்லா கிரேவியோட சொன்னால் இன்னும் காட்டமாக இருக்கும். நான் சில்லுன ஐடியா பிரிக்கணும், சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். மட்டன் செம்மையாக காட்டமாக இருந்தால் கோல்டு எங்களுக்கே காரம் தெரியுது,
சூப்பராக இருக்குது. காரம் சாப்பிடணும்னு இருந்தால் நல்லா செம்மையாக செஃப் அந்த காரமாக பண்ணி கொடுக்குறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்குட்டு கடம்பா சாப்பிட போகிறோம். இல்லை நாளையே சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறோம். இதுதான் ஹைலைட்டாக அந்தோட சாஸ் தான், சில்லி ஸ்வீட் சாஸ். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து செம்மையாக இருக்கும் போலது. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மஸ்ட்டாக இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த சில்லி சாஸ் வந்து வேற லெவல், ஸ்வீட் சாஸ் வந்து வேற லெவல். பிங்க் டு த ஹெட், எல்லாமே ஃபுட்லாம் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லாமே சொல்லுவோம், எல்லாமே பிடிச்சிருந்தது. அது ஸ்குட்டு மஸ்ட் ட்ரை. எனக்கு வந்து 5.4.6 கிட்டே கொடுக்கலாம் ஸ்டார் ரேட்டிங். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கடைசியாக நாங்கள் அவங்களோட டெசர்ட்டில் இருந்து முடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபயர்டு, எல்லாம் ஃபயர்டு சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஃபயர்டு குலாப் ஜாமுன். சூப்பராக அது பண்ணும்போது மேக்கிங் நல்லா இருந்தது. அது யார் பண்ணாலும் நம்ம அப்துல்லா நல்லா பண்ணார் மேக்கிங்கு. சாப்பிடுவோம். அப்துல்லா தான் மேக்கிங் பண்ணார். இது வந்து மலாய், மலாயில் போட்டு பால் கேர்டு இருக்குல்ல, அதேமாதிரி மலாய் ஃப்ரை பண்ணி அதில் பா குலாப் ஜாமுனை ஸ்லைஸாக உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதை ஃபயர் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. புளிப்பாகவும் இருக்குது, டேஸ்ட் இனிப்பாகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்போம், ஒன்று சொல்கிறேன்னு ஒருத்தர் இருக்கான்னு. அது வந்து அது என்னன்னா, இப்போ நிறைய ஹோட்டலில் வந்து மெனு கார்டில் வைக்கிறது, நிறைய பேர் ஹோட்டலில் மெனு கார்டு வைப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மெனு கார்டே இல்லை, இதில் ஸ்கேன் பண்ணிங்கனாலே மெனு கார்டு வந்துடும். உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிஎஃபாக வந்துடும், அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டு பேய்டுன்னு ஆப் இருக்குது, அந்த பெய்டு ஆப்லேயே நீங்கள் பேவும் பண்ணிக்கலாம். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாடி 100% டிஸ்கவுண்ட்னா, நீங்கள் பே பண்ணால் அப்படி 100% டிஸ்கவுண்ட் வராது. நிறைய பேர் அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிங்க, 100% டிஸ்கவுண்ட்னா ஒரு வாடி பண்ணும்போது ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட், ஏதோ ஒரு கேஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். அதுமாரி இல்லை, எப்படி போனால் கேஷ்பேக் வரும், அதை வச்சு நீங்கள் வேறுனா ப்ளே ஸ்டோரில் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் 100%. நிறைய பேர் தெரியாது 100% நம்ம பண்ணால் அப்படியே எப்படி காசு வந்துடும் நினைப்பீங்க, அது இல்லை. ஏன்னா கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை வச்சு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். ஸோ அது இது ரொம்ப நிறைய ஓடல், நாங்கள் ஆல்ரெடி ப்ரைட் ஓடல் போகணும், அதுலேயே அப்படி தான் இருந்தது. இப்போ இதுலேயுமே இனோவேட்டிவ் இந்தியா ஆல்ரெடி மிஷின் மாதிரி இந்த ஃபுல்லாக எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துச்சு. ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா பாபாய். நான் உங்கள் ராகுல். கோட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். கோட்லாம் போட்டு ரிவ்யூ பண்ணி ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சரியாக நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நடந்து வாங்கி